உலகம் முழுக்க பரவி இருக்கும் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய 2021 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2021 ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதே ஒரு ஒளிமயமான தன்மையோடு பிறக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் ராசியிலேயே மிகுந்த சுபத்துவ அமைப்பில் அமர்ந்திருப்பது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. உங்களுடைய 4 அதிபதியாகிய சந்திரன் கடகத்திலேயே வலுவாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். 9-10 இணைந்து 10 இடத்திலேயே இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற யோகம் மேஷத்தினருக்கு மட்டுமே இந்த வருடம் அமைகின்ற ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பான ஒன்று. பெருங்கோணம் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 9-10 எப்போதெல்லாம் இணைகிறார்களோ அப்போது தொழில் மேன்மை அவருக்கு கிடைக்கின்றது ஒரு விதிங்க. அந்த அமைப்பு இப்போது மேஷத்தினருக்கு தெளிவாக இருக்கிறதுனால தனலாபத்தின் மூலமாக குடும்ப நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடந்த 3 சங்கடங்களை மட்டுமே அனுபவித்த மேஷத்தினர் அனைவருக்குமே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய சூழல் வெகு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த 2021 நீங்கள் வரவேற்பீங்கன்றதான் உண்மை. முதல் 4 மேஷராசிக்காரர்கள் நல்ல விதமான ஒரு பண நிலைமை, ஒரு குடும்பத்தில் செட்டிலாகிற ஒரு நிலைமை, மனதிற்கு இனிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இப்போ நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அனைத்தையும் உணர முடியும். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு சென்ற ஆண்டு இருந்ததை விட இம்முறை அனைத்திலுமே மிகவும் புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்லதொரு புத்தாண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையும். ரிஷபம். எப்பொழுதெல்லாம் ராசி ஒளித்தன்மை பெறுகிறதோ அப்போது அந்த ராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி தற்போது இயற்கை சுபகிரகமான குரு பகவான் 9 இடத்திலிருந்து ரிஷபராசியை இந்த வருடத்தின் பெரும்பாலான மாதங்கள் ராசியை பார்க்கும் நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி இளைஞர்கள், ரிஷபராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கையை நிலை கொள்வதற்கான நல்ல ஆரம்பங்கள் இந்த 2021 அமையும். இதுவரை கடந்த காலங்களில் குறிப்பாக 2020 உங்களுக்கு எந்த விதமான பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ, ஒரு வேலை இழப்பு நடந்தவர்கள், சம்பளம் குறைக்கப்பட்டவர்கள், இடையே வந்து ஒரு தொழில் சரியாக அமையாத ஒரு நஷ்டங்களை சந்தித்தவர்கள், அத்தனை திறமைகள் எனக்கு இருந்தும் எனக்கு வந்து முன்னேற்றம் இல்லை என்கின்ற ஒரு மனக்குறையை கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே 2021 ஒரு நல்ல விதமான பதிலை தரக்கூடிய முயற்சிகள் பலிக்கின்ற ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். 9 இடத்தில் குரு வந்து அவர் வந்து ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மேன்மையான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறதும் தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9-10 9 இடத்திலேயே சுபத்துவமாக இருக்கிறதும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய கொடுப்பினைகளை தரக்கூடிய அமைப்பு. ஆகவே சகல கிரக அமைப்புகளும் ரிஷபராசிக்கு கடந்த காலங்களை விட ஒரு மேம்பட்ட நிலையில் பலன் தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த வருடம் உங்களுக்கு அவரவருடைய வயது, இருப்பிடம், தகுதிக்கேற்றாற் போல எந்த விதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான வருடம்னு சொல்லிடுவேன். குறிப்பாக பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு ஒரு மேன்மையான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வீட்டிலும் வெளியிலும் இதுவரைக்கும் ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், அலுவலகங்களில் உங்களுடைய மேலதிகாரிகளால் சில தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த ரிஷபராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே சற்று நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழல்கள் அமையும். குழந்தைகளுடைய கல்வி, வேலை, திருமணம் பற்றிய அமைப்புகளில் ரிஷபராசிக்கார பெற்றோர்கள் கொண்டிருந்த ஒரு மனக்குறைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நிலையான ஒரு ஆங்கில புத்தாண்டு இம்முறை பிறக்கிறது. வருடம் முழுவதும் மிகவும் சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் ரிஷபராசிக்கு நடக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அடிப்படை நிலைகளை, அஸ்திவார அமைப்புகளை, எதிர்காலத்திற்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு பேசிக் விஷயங்களை செய்யக்கூடிய வருஷமாக இந்த 2021 இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சங்கடங்களை தளர்த்துகின்ற ஒரு வருடமாக இந்த 2021 இருக்கும். குறிப்பாக அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு முழுவதுமே இருள் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு அவருடைய சொந்த நட்சத்திரத்திலும் உங்களுடைய ராசியிலுமே சில மாதங்கள் நிலை கொண்டிருந்த காரணத்தினால் கடந்த 18 காலமாக உலகின் எந்த ஒரு மிதுன ராசிக்காரரும் அவரவருடைய தகுதிக்கேற்றாற் போல ஒரு மன நிம்மதி இல்லாத சூழலில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை.
இது வந்து பிறந்த ஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கலாம். பரம்பொருளின் ஆசீர்வாதம் மிதுன ராசிக்கு கிடைக்கின்ற அமைப்பாக இந்த 2021 அமைகிறது. அதாவது அஷ்டமச்சனி என்னும் ஒரு கெடுதலான சாதகமற்ற போக்கில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆறுதல் தரும் வண்ணமாக அந்த சனியை சாந்தப்படுத்துகின்ற ஒரு அமைப்பில் சுபத்துவ அமைப்பில் குரு 8 இடத்தில் இருக்கிறார். வருடத்தின் ஆரம்ப நாளிலேயே வந்து மிகச்சிறந்த கிரக நிலைகள் அமைகின்றன. தனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 2 அதிபதி பூச நட்சத்திரத்தில் வலுவாக 2 வீட்டிலேயே இருக்கிறார். ஆகவே சொந்த வாழ்க்கையில் தொழில் அமைப்புகளில் குழப்பங்கள் ஏதேனும் இருந்தால் கூட பொருளாதார நிலைமை நிச்சயமாக தடைப்படாத அளவில் இருக்கும். குறிப்பாக வீடு வாகன விஷயங்களில் வந்து இதுவரைக்கும் சிக்கல்கள் இருக்கிறவங்க, ஒரு இஎம்ஐ கட்ட முடியாமல் இருப்பவர்கள், வாகன விஷயங்களில் வந்து ஒரு மன திருப்தி இல்லாமல் இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அதற்கான ஒரு ஆறுதல் அமைப்பு தரும் அமைப்பாக பொருளாதார நிலைமை கொஞ்சம் உயர்ந்து கடன்கள் இந்த அமைப்புகள்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இருக்கிறது. ஆரோக்கியம் இழந்தவர்கள் ஆரோக்கியம் திரும்ப வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்கிறது. தன்னுடைய தாய் தந்தையரை பற்றிய மனக்குறை இருந்து வந்தவர்களுக்கு பெரியவர்கள் உங்களுடைய பக்கம் சாதகமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நிலைமையும் இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, தூர இடங்களிலிருந்து வருகின்ற ஒரு செய்திகள் மூலமாக பிள்ளைகளினால் வரக்கூடிய சந்தோஷங்கள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆகவே முதல் 4-5 மாதங்கள் சற்று ஒரு அஸ்திவார நிலைமையை போட்டாலும் கூட பிற்பகுதி மாதங்களில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த 2021 அன்று மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பது உறுதி. கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு திருப்பு முனைகளை தரக்கூடிய ஆண்டாக பிறக்க இருக்கின்ற 2021 ஆங்கில புத்தாண்டு இருக்கிறது. வருடம் பிறக்கும் போதே சந்திரன் வந்து வலுவாக பௌர்ணமி நிலைக்கு அருகில் குருவின் பார்வையில் இருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. சுருக்கமாக சொல்லப்போனால் எதையும் செய்யலாம், தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் 2021 வருடம் அப்படின்னே சொல்லிடலாம். இதுவரைக்கும் கிடைக்காத சந்தர்ப்பங்கள் கிடைக்கப் போகின்றன. அனைத்து விஷயங்களிலும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் இத்தனை திறமையோடு இருக்கிறேன், ஆனால் எனக்கேற்ற ஒரு அங்கீகாரம் ரெககனேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் கிடைக்கல. இதுபோன்ற ஒரு மனக்குறையிலிருந்து வந்தவர்கள், வேலை தொழில் வியாபாரம் போன்ற இனங்களில் லாபங்கள் கிடைக்காதவர்கள், சமீபத்தில் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் காலூன்ற முடியாமல் இருக்கின்ற ஒரு சிக்கல் அமைப்புகளில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு மனப்புழுக்கத்திலிருந்து விடுபட்டு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு 2021 அமையும். குறிப்பாக சொல்ல போனோம்னா 2020 கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை நலம் அமையாத ஆண்டுன்னு சொல்லலாம். உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இல்லை. கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கை துணையை பற்றிய குறைகள் இருந்து வந்தன. விவாகரத்து வரை வழக்கு வரை போய்விட்ட தம்பதிகள் அனைவருமே கொஞ்சம் தங்களுக்குள் சமரசமாகி பேசி தீர்த்து மீண்டும் வாழ்க்கையில் இணையக்கூடிய நல்ல அமைப்புகள் தற்போது இந்த வருடத்தில் இருக்கிறது. கடந்த 3-4 வருடங்களாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நிலைத்தன்மை இல்லாத நிலைமை இருந்து வந்தது. எதிலேயுமே ஒரு திருப்தி இல்லை. அந்த குறை இந்த 2021 தீரப்போகிறது. ஆகவே 2021 திரும்பி பார்க்கும்போது மிகவும் நல்ல பலன்கள் நமக்கு நடந்திருப்பதை கடகராசிக்காரர்கள் உணரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்புகளை நல்ல விதமான மேன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக பிறக்க இருக்கின்ற 2021 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் கடன் நோயையும் வெல்லுகின்ற ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்களுடைய 12 இடமும் 6 இடமும் மிகுந்த சுபத்துவமாகி பிறக்கின்றன. சூரியனும் அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். இயல்பாகவே அதிகாரம் செலுத்தக்கூடிய எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இம்முறை பரம்பொருளின் ஆசீர்வாதமாக 30 ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 6 இடத்து சனி சுபத்துவமாக வருடம் முழுவதும் குருவின் இணைவோடு இருக்கிறார். 12 இடம் விரயஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் சுபத்துவமாகிறதுனால பெண்கள் பற்றிய சுப விஷயங்கள், வளைகாப்பு, பூ புனித நீராட்டு விழா, பெண்களுக்கு திருமணம் நடக்குதல், பெண்களுடைய பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான ஒரு விரயம் செய்து சேமிப்பு செய்தல் போன்ற விஷயங்களை இம்முறை சிம்மராசிக்காரர்கள் செய்ய முடியும். ஆகவே பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்களுடைய அத்தனை விஷயங்களும் எண்ணங்களும் பூர்த்தியாகின்ற வண்ணம் அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வேலை தொழில் வியாபாரம் குடும்பம் போன்றவைகளில் 6 இடத்து குருசனி நல்ல அமைப்புகளையும் 2 இடத்து குரு பார்வையும் ராசிநாதனே வலுவாக இருக்கிறதும் 10 இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கிறதும் தொழில் இடம் என்று சொல்லப்படக்கூடிய 10 இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்ப்பதால் உங்களுடைய அனைத்து அமைப்புகளும் தொழில் அமைப்புகளும் விருத்தியாகி ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று அதன் மூலமாக கிடைக்கின்ற பணவரவின் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியை இந்த பிறக்க இருக்கின்ற 2021 ஆங்கில புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு செய்யும்.
கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த 2021 ஆங்கில புத்தாண்டு அமையும். எப்பொழுதெல்லாம் ராசியை குரு பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. கடந்த ஆண்டு இருந்த பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் வேலை இழப்பு, சம்பள குறைப்பு, சரியான திறமைக்கேற்ற வேலை அமையாத ஒரு நிலை, வயது கடந்தும் திருமணமாகாத ஒரு நிலை, இது போன்ற அமைப்புகள் அனைத்துமே தெய்வாம்சம் பொருந்திய நம்முடைய ஞானிகள் சித்தர்களுடைய ஆசையினால கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால உழைப்பு 25%, அதிர்ஷ்டம் 75% எனும் விதமாக மிகவும் அருமையான ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சகல விதத்திலும் குடும்பமாக இருக்கட்டும், மனைவி, குழந்தைகள், கணவன் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் இருக்கின்ற குறைகளை நீக்கக்கூடிய ஆண்டு 2021 ஆண்டு. அதை போலவே உங்களுடைய பொருளாதார அமைப்பை மிகவும் லாபகரமாக வைக்கக்கூடிய ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு 2021 ஆண்டு அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அந்த பிறக்கப் போகின்ற 2021 ஆங்கில புத்தாண்டு இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வருடத்தின் ஆரம்ப நாளில் தன்னுடைய 8 பாவகத்தை தானே தன்னுடைய ராசிக்கு 2 வீட்டிலிருந்து பார்க்கிறார். எப்பொழுதெல்லாம் 8 பாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள் சுப பார்வையால் வலிமை பெறுகிறதோ அப்போது அந்த ராசிக்கு திடீர் தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கின்றது ஒரு விதி. அந்த அமைப்பு 2021 துலாம் ராசிக்கு பூரணமாக அமைந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு வெளிநாட்டு கனவு சித்தியாகின்ற ஒரு அமைப்பாக இந்த வருடம் இருக்கும். வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்கப் போக வேண்டும், வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும், வெளிநாட்டிலே போய் அந்த அந்நிய நாட்டு குடிமகனாக ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள், வெளிநாட்டில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகின்ற, நல்ல விதமாக பூர்த்தியாகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். 4 இடத்தில் குரு சனி இணைந்து 10 இடத்தில் ஜீவனாதிபதி இருப்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தொழில் அமைப்புகளிலும் குடும்ப அமைப்புகளிலும் பலிக்கின்றதுனால எல்லா வகையிலும் துலாராசிக்காரர்களுக்கு ஓரளவு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக 2021 இருக்கிறது. முயற்சிகளை விட கூடுதலான நற்பலன்கள் இம்முறை துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பது உறுதி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு விடியலை தரக்கூடிய ஆண்டாக 2021 ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. வருடத்தின் ஆரம்ப நாளிலேயே பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் பூச நட்சத்திரத்தில் ஒரு ஒளிநிலை அமைப்பில் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். இது வந்து ஒரு மிக உயர்நிலை அமைப்பு. அதை போலவே ஜீவனாதிபதியாகிய சூரியன் வலுத்து இருக்கின்ற நிலைமையில் பாக்கியாதிபதியை குரு பார்ப்பது மிகச்சிறந்த நல்ல மேன்மை. அதை போலவே 6 இடத்தில் இருந்தாலும் ஆட்சியாக உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். ராசிநாதன் 6 இடத்தோடு தொடர்பு கொள்வது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு தான். பகைவர்களை, எதிர்ப்புகளை வென்று அடக்க முடியும் என்கின்ற ஒரு செய்தி இந்த ஒரு 6 இடத்து தன்மையில் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் செய்யத்தக்க ஒரு நல்ல மனநிலைமையில் இந்த வருஷம் இருப்பீங்க. வருடத்தின் ஆரம்ப மாதமாகிய ஏப்ரல் மாதத்திற்குள்ளேயே சில பல சாதனைகளை உங்களால் செய்ய முடியும். 3 இடத்தில் குருவும் சனியும் இணைந்திருக்கிறது ஒரு செயற்கரிய செயலை செய்து ஒரு புகழ் பெறக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி உங்கள் வீட்டில் நல்ல பெயரோ, ஒரு தெருவில் உங்கள் தெருவில் நல்ல பெயரோ, உங்களுடைய ஊரில் நல்ல பெயரோ, உங்களுடைய மாவட்டத்தில் நல்ல பெயரோ, உங்களுடைய மாநிலத்தில் நல்ல பெயரோ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் 12 ராசிகளில் ஒரு நல்ல மேன்மையை பெறக்கூடிய முதன்மை ராசியாக விருச்சிகராசி அமையும் இந்த 2021 வருடம் என்பதே உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கின்ற 2021 கடந்த சில வருடங்களாக நடந்த தவறுகளை சீர்படுத்திக் கொள்கின்ற ஒரு வருடமாக இருக்கும். ஜனவரி மாதம் 22 தற்போது உத்திராட நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கின்ற சனி உங்கள் ராசியை விட்டு இன்னும் தூரமாக செல்லுகிறார். அந்த அமைப்பின்படி ஜனவரி 22 பிறகே இந்த ஆண்டின் மிக உன்னதமான தன்மைகளை தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உணர முடியும். கடந்த 4 குறிப்பாக சொல்லப்போனால் 3 இருந்த பொருளாதார சரிவுகள் அனைத்தையுமே நீங்கள் சீர்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஆண்டாக, ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். ஒரு 60 மேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைத்தல், கடன் தீருதல் போன்ற ஒரு சில விஷயங்கள், இதுவரைக்கும் தந்தை மகன், தாய் மகளுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரிய தடை இருந்த விஷயத்தில்
ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் கொஞ்சம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு நாதன் அல்லது ஒரு கிரகம் நீச்சனாகி நீச்சபங்க அமைப்போடு இருக்கும்போது முதல் பாதியை சற்று மட்டுப்படுத்தி பிற்பகுதியை நல்ல அதிகப்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அந்த அமைப்பின்படி இந்த வருடத்தின் ஆரம்ப சில மாதங்கள் சில நிலைகளில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தாலும் வருடத்தின் பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகவும் நல்ல மேன்மையான அமைப்புகளை தனுசு ராசி சந்திக்கும். ஆகவே தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு விடிந்து விட்டது என்று சொல்லலாம். தூரத்தில் வெளிச்சம் தருகிறது, வெளிச்சத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வு ஏப்ரல் மாதத்திலிருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். வயதானவர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இளைஞர்களுக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும் 2021 அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆங்கில புத்தாண்டாக பிறக்க இருக்கின்ற 2021 அமைகிறது. உண்மையில் ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யாருமே கடந்த வருடம் நன்றாக இல்லை. ஆனால் அந்த குறையை நீக்கி உங்களுக்கு ஒரு பண்பட்ட அமைப்பில் புண்பட்ட நெஞ்சத்திற்கு ஒரு காயம் ஒரு மருந்து கொடுப்பது போல 2021 இருக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மையை சாதனையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுன்றதை வருடத்தின் 3வது மாதம் மார்ச் மாதத்திலிருந்தே மகர ராசிக்காரர்கள் உணர முடியும். 50 கடந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய துன்பங்கள் இருக்காது. ஆனால் 50 உள்ளே இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியிலான சங்கடங்கள் நிச்சயமாக இருக்கும். அதிலும் 30களில் இருப்பவர்களுக்கு தொழிலே அமையாத நிலைமை தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. அத்தனை நிலைமைகளையும் சீர்படுத்தக்கூடிய ஓரளவிற்கு சாதகமான ஆண்டாக ஓரளவுக்கு தான் இருக்கும், ஓரளவிற்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சில சங்கடம் தரும் அமைப்புகள் நடக்கும். ஏனென்றால் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்திலேயே சனி பயணம் செய்கிறார். ஆகவே சில வாழ்க்கை அனுபவங்களை மகர ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். தற்போது பணம் பற்றிய புரிதல்கள் இருக்கும், உறவுகள் நட்புகள் கைகொடுக்க மாட்டார்கள் அல்லது அவர்களுடைய உண்மை சுரூபங்கள் என்னவென்று புரிய வைக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்கள், இளைஞர்களுக்கு எதிர்பாலினத்தவரை பற்றிய புரிதல்கள், காதல் காதலால் வருகின்ற ஒரு மன அழுத்தம், இது போன்ற சம்பவங்கள் மகர ராசிக்கு இருக்கும். சரராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே மேன்மையாளர்கள். அந்த அமைப்பின்படி அனைத்தையும் தாங்கக்கூடிய சக்தி படைத்த மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் உண்மையின் பால் நின்று இந்த 2021 நிச்சயமாக சமாளித்து விடுவீர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஆனால் அதே நேரத்தில் உழைப்பிற்கேற்ற பலனை தரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக 2021 ஆங்கில புத்தாண்டு அமைகிறது. நீங்கள் சோம்பலாக இருந்தீர்களேயானால் இந்த ஆண்டு உங்களுக்கு சரியான பலனை தராது. சனியின் ஆதிக்கத்தில் உள்ள கும்பராசியில் பிறந்த நீங்கள் நிலைமைகளை டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கின்ற ஒரு ஆண்டு, சுபகாரிய தடைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதே நேரத்தில் குடும்பத்தை விட்டு தூர இடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 50 மேற்பட்டவர்களுக்கு ஒரு கடன் தீர்கின்ற அமைப்பு, ஆரோக்கியம் கொஞ்சம் சரியாகின்ற அமைப்பு, ஆனால் பணச்செலவு அதிகமாகின்ற அமைப்பு இருக்கும். பொருளாதாரம் மிக நன்றாக இருக்கும், வியாபாரம் ஆகும், தொழில் அமையும், வியாபாரத்தில் நல்ல நிறைவான அமைப்பு இருக்கும். ஆனால் கல்லாப்பட்டியில் காசு தான் இருக்காது. இத்தனை பலன்களும் நடக்கிறது, காசை காணுமே என்கின்ற நிலைமையை விரைச்சனை கொடுப்பார். பெண்களுக்கு வந்து மிகவும் பிரமாதமான ஒரு வருஷம். பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்குதல், அவர்கள் ஆசைப்பட்ட விதத்தில் அவர்களை படிக்க வைக்கிற அமைப்புகள், சுருக்கமாக சொல்லப்போனால் குழப்பங்களை தீர்த்து பொருளாதார வரவுகளை உயர்த்தி சேமிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிக்கனத்தை வலியுறுத்தக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்கு 2021 ஆங்கில புத்தாண்டு இருக்கும். ராஜ கிரகங்கள் அனைத்தும் 2021 மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் மீனராசிக்கு இருக்கின்றன. 3 ராகு என்பது 18 ஒருமுறை மட்டுமே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. பாப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு 3, 6, 11 இடங்களில் நல்ல மேன்மையான பலன்களை தருவார்கள் என்பது ஒரு வேத ஜோதிட விதி. எதை தொட்டாலும் வெற்றி, அதாவது தொட்டது துளங்குகின்ற ஒரு காலம், எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி என்கின்ற மகாகவியின் வார்த்தைகள் இம்முறை மீனராசிக்கு பூரணமாக பொருந்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும். 4 கூடும் இடத்தில் தனித்து தெரியக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்கு இருக்கிறது. திருமணம் ஆகாத நிலைமை பூர்த்தியாகி அப்படியே திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், வேலை பாக்கியம், தொழில் மேன்மை, மிகப்பெரிய வந்து பொருளாதார வரவுகள்,
எவரவருக்கு என்னென்ன கிடைக்கலையோ அத்தனையும் இந்த 2021 ஆண்டு மிக முக்கியமாக ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இருக்கிறது. உங்களில் சிலர் உச்சத்திற்கும் உயர்விற்கும், ஒரு இடத்துல வந்து மேனேஜர் ஆகிறதோ, பதவி உயர்வு கிடைக்கிறதோ, சம்பள உயர்வு கிடைக்கிறதோ, அனைத்து விதமான கடந்த 3 ஆண்டுகளாக எந்தெந்த விதத்தில் மீனராசிக்கு தட்டுப்பட்டு கொண்டிருந்த அத்தனை விஷயங்கள் நடக்கிறதும் 2021 ஆண்டு நடக்கப் போகிறது. மீனராசிக்கு அனைத்தும் நல்லவைகளாக நடக்கப் போகிறதுனால நீங்கள்தான் இந்த வருடத்தையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இறைவனின் அருளால் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. ஆகவே தயக்கங்களை உதறி தள்ளி முயற்சிகளை செய்யும் அனைவருக்கும் என்ன என்ன தேவையோ அவைகள் அனைத்தையும் 2021 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கொடுக்கும் மீனராசிக்கு என்பதுதான் உறுதி.